வணக்கம். விருட்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். செய்யாறில் செய்யாறு உதவும் கரங்கள் மனிதநேய அமைப்பு தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனிதா முத்துக்குமார், சுதா ரவிபாலன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். செய்யாறு உதவும் கரங்கள் தலைவராக எம் முத்துக்குமார், செயலாளராக ஜே சண்முகம், பொருளாளராக ரவிபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து நகராட்சி தூய்மை பணியாளர்கள் 160 நபர்களுக்கு புத்தாடை வழங்குதல், அரசு பள்ளிகளுக்கு மின்விசிறி வழங்குதல், சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்தரி பெட்டி வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொழிலதிபர்கள் ராஜசேகர், குமரன், நிர்மலா ராகவன், மூத்த வழக்கறிஞர் டிஜி மணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் சங்க நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆதிகேசவன் நன்றி கூறினார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு தமிழகம் முழுவதும் 16,721 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல நாளை முதல் 5 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு. 2021-2022 பட்ஜெட்டில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் திட்டங்களை அறிவிக்கும்படி பொருளாதார வல்லுநர்கள் பிரதமரிடம் வலியுறுத்தல். மகாராஷ்டிராவின் பண்டாரா மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் ICUவில் சிகிச்சை பெற்று வந்த 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவியுள்ள நிலையில் நோய் மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவிலிருந்து வரும் கோழி, வாத்து மற்றும் முட்டைகளுக்கு தமிழகத்திற்குள் இறக்குமதி செய்வதற்கு தடை, தமிழக அரசு உத்தரவு. அமெரிக்காவிலிருந்து வடதுருவம் வழியாக 16,000 கிலோமீட்டரை கடந்து பெங்களூரில் உள்ள ஏர் இந்தியா பெண் விமானிகள் சாதனை படைக்க உள்ளனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 44வது நாளாக தொடரும் விவசாயிகளின் போராட்டம். நேற்று நடைபெற்ற 8ஆம் சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது என்று விவசாய சங்கங்கள் அறிவித்தன. கொரோனா செய்திகள். தடுப்பூசி அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட உள்ளது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடர்பாக அனைத்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி நாளை மறுநாள் ஆலோசிக்கப்பட உள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 790 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்தி
செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியுடன். எப்பொழுதும் உங்களுடன் நான் திவ்யசங்கரி, 10ஆம் வகுப்பு விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி, சிபிஎஸ்இ, செய்யாறு. நன்றி, வணக்கம்.